ಊದು. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಟು ಯು, ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಟು ಯು, ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಟು. ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್, ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ನಿವೀಸ್ ಕುಕ್ ಹೌಸ್. இப்போ நம்ம பார்க்க போகிறது கார் கேக். ஸோ கார் மாடலில் கார் தீமில் ஒரு கேக்கு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிக்கிறேன். ஐசிங் இல்லாமல் இந்த கேக்கோட வெயிட் வந்து ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும். ஸோ ஹாஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான், 1.5 கப் வந்து மைதா, 1.5 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது 2 டைம்ஸ் வந்து நம்ம சலிக்கலாம். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ சலிச்சாச்சு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் வந்து நமக்கு ரொம்ப ரஃபாக இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒன் அண்ட் ஆஃப் கப்ஸ் மைதாக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மாவு சலிச்சு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்கு தனியாக வந்து எக் ஒயிட் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்கு எல்லோ லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோமியாக ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 கப் சர்க்கரையை வந்து பாதி பாதியாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் சுகர்லாம் ஆட் பண்ணல, மெஷர்மெண்ட்டும் வந்து பவுடர் சுகரோட மெஷர்மெண்ட் இல்லை. பேலன்ஸ் இருக்க சுகர்ஸ் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணும். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா எக் எல்லோ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால இது நல்ல உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக் எல்லோஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா, எக் யோக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 1 மினிட் போல் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து 1/2 கப் பட்டர். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும், உருக்க வேண்டாம் வெண்ணெயை. இது கூடவே வந்து 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். ஸோ பால் கிடையாது, பால் மோர் எதுவுமே இல்லை, தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து உங்களுக்கு, கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க.
இது நம்ம ரெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இது அவனில் வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் ஒரு ஒரு ப்ராசஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட. இதோட சைட் பை சைடில் வந்து அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 degrees Celsius அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 minutes-5 minutes வரைக்கும் அவன் வந்து ஹீட் ஆயிடும். அதுக்குள்ளே இருக்க ரேக் ட்ரே எதுவுமே முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்னாடியே வந்து நான் வந்து ட்ரே வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் யூஸ் பண்ணி, பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் கீழே. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு இப்போ பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 times வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 3 times டேப் பண்ணும், உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வரணும். நீங்கள் 3 times கம்மியாக டேப் பண்ணிங்கன்னா பெருசு பெருசாக உங்களுக்கு பபிள்ஸ் உள்ளே இருக்கும் கேக்கில். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 35 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணிவிட்டு நான் அவன்லேயே விட்டுட்டேன். ஸோ நான் ஒரு 15 minutes கழித்து எடுத்துகிட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ கேக் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். கேக் ஆறுனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக கேக் வந்து இந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு ட்ரேலே வந்து ஒட்டிக்கிட்டு கேக் சரியாக ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது 2 halves கட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பக்கமாக லேஸ் லேஸாக கட் பண்ணிவிடுங்க 1/2. ஸோ நான் இது ரொம்ப பொறுமையாக பண்ணேன், ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணேன். ஸோ பாருங்கள் ரொம்ப க்ளீனாக கட் ஆகி ஈவனாக வந்துருச்சு. கேக் வந்து சாஃப்டாகவும் இருக்குது, உங்களுக்கு பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். கீழே ஒரு பவுலில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு 10 minutes வரைக்கும் பீட் பண்ணுறேன், ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்றதுக்காக. இது கூட வந்து ஒரு 1 teaspoon வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தாத மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இது கூட வந்து பவுடர்ட் சுகர் அப்படி இல்லைனா ஐசிங் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் தலைக்கீழே எடுத்துமே ஸ்டிஃபாக நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நம்ம வெளியில் வச்சிட்டோம்னா திருப்பியும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக்கை பிளேஸ் பண்ணலாம். அப்போ தான் கேக் நகராமல் இருக்கும் அதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வைக்கிறேன். கேக் வச்சதுக்கப்புறமா சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். இதில் எந்த ஃப்ளேவரும் நான் ஆட் பண்ணல, ப்ளஸ் எந்த நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இது வந்து நார்மல் உங்களுக்கு வெண்ணிலா கேக் தான். சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த லேயர் ஃபுல்லாகவே கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாடல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் லேயர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.
கேக் ஈவனாக கட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் மேலேயும் நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கார் மாடலுக்காக ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் பார்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்ல, ரெண்டு பக்கமும் வந்து செமி சர்க்கிள் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் இந்த சைடு ஒரு செமி சர்க்கிள் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதே ஷேப் வச்சு இன்னொரு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்போ ஈவனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கார் கேக் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி தீம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாகவே தான் பண்ணுறேன், ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, ஸோ அதே சைஸ் கட் பண்ணும். ஸோ அதே கட் பண்ண பீஸை வந்து நான் மேலே வச்சுட்டு ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டூத் பிக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டூத் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நின்றுட்டுருக்கும். இப்போது நம்ம கட் பண்ண அந்த செமி சர்க்கிள்ஸ் வந்து நம்ம மேலே வைக்கலாம், சென்டர் பார்ட்டில் மேலே. ஸோ மூணு பீஸே அது கரெக்டாக இருக்குது, எக்ஸஸாக இருக்கக்கூடாது. ஸோ நான் ஒரு பீஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து அதில் ஃபிட் பண்ணிடுறேன். இது ஒரு டாய் கார் மாடலில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நமக்கு எந்த மாதிரி மாடல் கேக் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி வேணுமோ. ஸோ நான் ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் ஸ்லாண்டிங்காக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போகிறோம்னா இப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் இது உங்களோட விஷ், நீங்கள் எப்படி வேணும்னாலும் இந்த கேக் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறேன், டாப் லேயர்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுறேன். ஸோ எங்கே எக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம இதை வந்து ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கார் தீம் கேக் பேஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் அப்புறமா வந்து கேக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிங் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப மெதுவாக, ரொம்ப ரொம்ப பார்த்து, ரொம்ப பொறுமையாக பண்ணது. இது நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது, எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா நைட் இப்போ 7:00 தான் இது வந்து நான் இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. இதுவுமே இந்த ஷேப் மாறிடக்கூடாது, நம்ம பார்த்து நம்ம எந்த மாதிரி கட் பண்ணோம், எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐசிங் பண்ணணும். இதுக்கான கலர்ஸை நீங்கள் என்ன மாதிரி சூஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன கலர்ஸ் வேணும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இது மற்றபடி லைட்ஸு, அதுக்கப்புறமா நேம் எழுதுறது, அதுக்கப்புறமா இதோட வீல்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம இந்த க்ரீம்க்கே வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு அது க்ரீம் மூலமாகவே கூட அதையும் டெக்கரேட் பண்ணலாம்.
நான் த்ரீ கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன், ஒயிட் ஒன்று, நெக்ஸ்ட்டு நான் இந்த கார் ஃபுல்லாக ப்ளூவில் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதனால் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஃபாண்டன்ட் வச்சு தான் நான் வந்து வீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ரொம்ப சூப்பராகவே வந்தது, நினச்ச மாதிரியானவே வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக்கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக் ஹவுஸ். பாய். பாஸ் பண்ணி எப்படி வாங்கிக்கோங்க.